உன் சமையலறையில் படத்தில் ஒரு பாட்டு வரும், இந்த பிறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யாரெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மழை டைமில் எங்கே சோரில் எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிறைய ஃப்ரெண்டோட சஜஷனாக இந்த ஷாப் இருக்குது. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஷ்டலக்ஷ்மி நகர் தேர்ட் மெயின் ரோட்டில் ஆலப்பாக்கமில் இருக்கிற டீப் ரெஸ்டாரண்ட். அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பர்கர்ஸ், சாண்ட்விச், அப்புறம் நிறைய டைப் ஆஃப் மில்க் ஷேக் இது எல்லாமே கிடைக்குது. அண்ட் ரொம்ப சீப் காஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ இங்கே ஃபுட்ஸ் எப்படி இருக்குது, அதோட ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கணக்கச்சிதமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாப்பிடலாமா? உலகத்திலே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸையும் வச்சு சாப்பிடக்கூடாது, இது எல்லாத்தையும் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். என் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ டிஷ் இருக்குது, இவ்வளோ நேரம் கேமராமேன் ஷூட் பண்ணார், பட் இதுக்கு மேலே வந்து என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் சாப்பிட்டே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது என்னோடய ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம எல்லா இடங்களையும் சாப்பிட்றது, இங்கே வந்து இன்னொன்று பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இதுவும் நிறைய இடங்கள் இருக்குது, பட் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மசாலா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி வெளியில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இந்த மாதிரி ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைஸியான ஒரு டிஷ் தான் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது அந்த மசாலா வந்து, அப்படி ஒரு ஒரு ஸ்பைஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே நாக்கில் டச் பண்ண உடனே இந்த வேர்ல்ட் ஸ்பைசியஸ்ட் அந்த சிப்ஸ் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. செம்ம ஸ்பைஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு டிப் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து டொமேட்டோ சாஸ் அண்ட் இன்னொன்று வந்து மயோ சாஸ். செம்மையாக இருக்குது, பசி ருசி அறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, நம்ம பசிக்கிற டைமில் நமக்கு என்ன இருந்தாலுமே ரொம்ப ருசியாக தெரியும், அதான் உண்மை. ஸோ ஆக்சுவலி இது வேறு ரொம்ப ருசியாக இருக்குது, இன்னும் ருசியாக வேறு தெரியுது. ஒரு வேளை சாட் மசாலாவாக இருக்குமோ அப்படின்றது தான் என்னோடய ஒரு ஐடியா. அந்த சாட் மசாலா கூட வேறு ஏதோ ஒரு ஸ்பைஸியான ஏதோ ஒரு மசாலாவை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் செம்ம எம்மையாக இருக்குது. என்னை விட்டிங்கன்னா நான் இதை இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் எபிசோடே நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் அடுத்த டிஷ்க்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரெட் பர்கர். ஸோ பர்கருக்குள்ளே பேட்டி வச்சுருக்காங்க, சிக்கன் பேட்டி. இது வந்து சிக்கன் பர்கர், லெட்யூஸ் வச்சுருக்காங்க, அப்புறமா மயோ வச்சுருக்காங்க, ஆனியன் எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். டீசெண்டாக சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம், பட் பர்கரை சாப்பிடும்போது நோ டீசன்சி. ஒரு சில இடங்களில் பர்கர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்கருக்குள்ளே இருக்கிற சாஸோட லெவல் வந்து கரெக்டாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட ஐஎஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்யூஸ் நிறைய இடங்களில் உள்ள யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுவும் இந்த மாதிரி சின்ன ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இவங்க வந்து ப்ராப்பராக ஒரு பர்கரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிற இந்த ஹாட் சிட்டியில், அதுவும் வளசரபாக்கம் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி 60 ருபீஸ்க்கு ஒரு பர்கர் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் வித் லெட்யூஸ். ஆக்சுவலி பெஸ்ட் காம்போ அப்படின்னா மொஜிட்டோவும் சிக்கன் பர்கரும் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இங்கே ப்ளூ மொஜிட்டோ. ஆசம், செம்மையாக இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணபடி சாக்லேட் மில்க் ஷேக்கும் வந்துருச்சு, பட் அது எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாகவே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பர்கர் சாப்பிட்டதோட டேஸ்ட் இன்னும் என் வாயை விட்டு போகவே இல்லை. வாவ், யம்மி, செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள்
சம்வேர் அரௌண்ட் இங்கே வளசரவாக்கம் விருகம்பாக்கம் மாலைப்பாக்கம் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கடைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிக்கன் பர்கரை. ஏன்னா எத்தனை இடத்துல 60 ருபீஸ்க்கு பர்கர் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியில் கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய இடங்களில் நம்ம சாப்பிட்ருப்போம், பட் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. சாஸ் வந்து நீங்கள் பொதுவும் பொதுவும்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த சீஸோட அமௌண்ட் வந்து அந்த பர்கரில் ரொம்ப அதிகமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் சீஸ் சாண்ட்விச். ஸோ நல்லா சாண்ட்விச் பிரெட், நார்மலான ப்ரெட்டில் வந்து நிறைய இடங்களில் சாண்ட்விச் பண்ணுவாங்க, பட் இவங்க கரெக்டாக ப்ராப்பராக அந்த சாண்ட்விச் ப்ரெட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், சீஸ் அண்ட் சிக்கனை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இன்க்ரீடியண்ட்டாக வச்சுருக்காங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து அவங்க கரெக்டாக இதை வந்து க்ரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இவங்களுக்கு யாரோ சீஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட் வருது, அந்த அளவுக்கு இதுக்குள்ளே சீஸ் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி அந்த ப்ரெட்டோட டேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த இன்க்ரீடியன்ஸோட டேஸ்ட் தான் உள்ள அதிகமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைமில் நீங்கள் தான் சாப்பிட்ணும், வயிறு நிறையா சாப்பிட்ணும், கம்மியான காஸ்ட்ல சாப்பிட்ணும், செம்மையாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் வரலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன எந்த கடைக்கு போனாலும் அந்த கடையை நிறையா சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்கவே வேண்டாம், உண்மையிலே ஃபுட் நல்லா இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ரொம்ப நேரமாக வந்து இதில் ஒரு டேஸ்ட் வருது, என்ன டேஸ்ட் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போ எனக்கு கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு, ஒரிகினோட டேஸ்ட் தான் அது. ஸோ இந்த சீஸ் சிக்கன் கூட ஒரிகினோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா அது வந்து அந்த ஒரு ஒரு ஸ்பைசினஸ்ஸும் அதே சமயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கொடுக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. எந்த டிஷ் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், என்னால் ஸ்டாப் பண்ண முடியவே இல்லை, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஒரு ஈவினிங் டைமில் வந்து கரெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன ஸ்நாக்கை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல். ஸோ சிக்கன் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலே ஆனியன்லாம் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள், ஒரு வாய் வேணா சாப்பிடுங்க. வெளியே இருக்க அந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது, உள்ளே இருக்கிறது நல்ல மசாலாவாக ஐஎஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த டாமினேஷன் நல்லா தெரியுது, செம்மையாக இருக்குது சாப்பிடும்போது. இந்த கிறிஸ்பினஸ்ஸும் அந்த உள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸும் சேரும்போது செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணுன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கொரியாண்டர் லீவ்ஸ், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா லைட்டாக சீஸ் இதெல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் இருக்கிற இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் நீங்கள் வெளியில் எங்கேயாவது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆஃப்டர்நூன் டைமில் நல்ல வெயிலில் வந்து சுற்றிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் நீங்கள் ஒரு லஞ்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மொஜிட்டோவோட அருமை உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா மொஜிட்டோ மாதிரி ஒரு கூலான ஒரு ரெசிபி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குடிக்கும்போது உங்களுக்கு அப்படியே இங்கெல்லாம் அது செம்மையாக இறங்கி போகும். ஆக்சுவலி ஒரு சைட் சாப்பிட்டுட்டே இருக்கணும், இன்னொரு சைட் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தான் இந்த மெயினான இந்த மொஜிட்டோட ஒரு மெயினான வேலை அப்படின்னு சொல்லணும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து சாக்லேட் மில்க் ஷேக் வந்து குடிக்க போகிறோம். அப்படியே பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் சாக்லேட் எந்த அளவுக்கு உள்ளே வந்து வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல, ஏன்னா எனக்கு மில்க் ஷேக் பற்றின ஐடியா அவ்வளோவா கிடையாது, பட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்துக்கிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கு. இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷுமே செம்மையாக இருக்குது. அண்ட் என்ன வெறும் நான்வெஜ் ஐட்டமாகவே காமிச்சிட்ருக்க வெஜ் ஐட்டமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, நிறைய வெஜ் ஃபுட்ஸ் வந்து இங்கே இருக்குது.
ஸோ ஃபைனலி நான் வந்து தௌத்தியம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ரொம்ப பசிக்குது, எனக்கு சீப்பான காஸ்டில் அதே சமயம் செம்ம டேஸ்டியாக வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டீர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும். இது அஷ்டலக்ஷ்மி நகர், தேர்ட் மெயின் ரோட், ஆலப்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே நான் சிக்கன் பர்கர், சிக்கன் சீஸ் சாண்ட்விச், அப்புறமா சிக்கன் ரோல், சாக்லேட் மில்க் ஷேக், அப்புறம் ஒரு மஷ்ரூம் சாண்ட்விச், அப்புறம் ப்ளூ மொஜிட்டோ, இது எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து சாப்பிட்றத விட அதை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நான் எப்படியோ சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபுட் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 375 ருபீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ ஃபுட் சாப்பிட்ருக்கோம், அதே சமயம் அது எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது, பட் இவ்வளோண்டு காஸ்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஹேங் அவுட் பண்ணுற ஒரு பிளேஸாக இது நிச்சயமாக இருக்கும். ஸோ கீழே வந்து லொக்கேஷனில் இதோட ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, ரெட்ரோ ஃபிலிம்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்களோட வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ அர்ச்சனா சைனிங் ஆஃப், சேயிங் டேக் கேர், பை பை.